ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாலா கிச்சன். நான் உங்கள் நிவேதா அருண்குமார். இன்னைக்கு நம்ம ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம், வாழைப்பூ சம்சா. இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வாழைப்பூ சம்சா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ ஒன்று, பொடியாக நறுக்கிய வெங்காயம் சிறிதளவு, மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் தேவைக்கேற்ப, கறி மசாலா கால் டீஸ்பூன், சாட் மசாலா கால் டீஸ்பூன், கரம் மசாலா கால் டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப கொத்தமல்லி சிறிதளவு. ஆயில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, அதுல ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை லேசா முக்கா பதத்துக்கு வதக்கினா போதும். ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா வெங்காயத்தோட கிரன்ச்சினஸ் அதுல சம்சா சாப்பிடும் போது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால ரொம்ப வதக்கிடாதுங்க. அடுத்து வந்து நம்ம வாழைப்பூ பத்தி சொல்லிடுறீங்க. வாழைப்பூ வாங்கி ஆஞ்சி வச்சிருங்க. ஆஞ்சி அதை வந்து ரொம்ப பெருசாகவும் போடாதீங்க, சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் அரிஞ்சி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி தண்ணி ஃபுல்லாமே ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் வந்து முக்கால் பாதம் வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, அதோட நம்ம வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பொதுவாகவே வாழைப்பூவில் தண்ணி வரும். ஸோ அதனால் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டிங்கன்னா ஓரளவு நம்ம சுண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாழைப்பூவையும் சேர்த்தாச்சுங்க. அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா வதக்கி விடுங்க. அதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கேற்ப கறி மசாலா போட்டிருக்கேன் நான். இப்ப இது வந்து ஃப்ளேவருக்காக தான். ஸோ கறி மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கரம் மசாலா, அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த வாழைப்பூவில் எல்லா ஒரு மசாலாவும் அதில் மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ மசாலா சேர்த்தாச்சு, இது நல்லா கொஞ்சம் மசாலா எல்லாமே வாழைப்பூவோட நல்லா மிங்கிள் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வாழைப்பூ பார்த்தீங்கன்னா வதங்கி சுண்டி வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கால் மணி நேரம் ஆச்சு, நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நடுவில் வந்து நம்ம இன்னொரு மசாலா ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா. இதுவும் டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்கறது தான். மோஸ்ட்டாக இதை நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு, இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வாழைப்பூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், அதை வந்து சுண்டிடுச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு வரப்போ தண்ணி சுண்டதுக்கப்புறம் கொத்தமல்லி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பொடியாக நறுக்கி அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ என்னோடய பேனில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, சுத்தமாக சுண்டிடுச்சு. ஸோ தண்ணி வருங்க. ஸோ சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேருங்க. இப்போ வந்து சமோசா எப்படி மடிக்கணுன்ற ஒரு டெமோ மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸ்கூல் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ரிப்பன் எப்படி இருந்தாலும் நீங்கள் மடிப்பீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ட்ரையங்கல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மடிச்சிச்சு. அதில் வந்து ஸ்டஃப்பை, வாழைப்பூ ஸ்டஃப்பை கொஞ்சம் அதில் போட்டுருங்க, வச்சுருங்க. வச்சு நல்லா ஸ்ப்ரெஸ் பண்ணி விட்டு நாலு பக்கமும் நல்லா மடிச்சு விட்டு இந்த ஓரங்களில் வந்து மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோட தண்ணி கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை வந்து ஓரங்களில் பேஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஒட்டிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் மெயின். கேப் இருந்துச்சுன்னா அதில் ஆயில் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு தடவையும் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முக்கோணம் ஷேப்பில் மடிச்சிட்டேன். மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கேப்லாம் பாருங்கள், நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டீங்க. அப்போ தான் ஆயில் வந்து இழுக்காமல் இருக்கும். இப்போ முக்கோணம் ஷேப்பில் மடித்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நீங்கள் எடுத்து கூட விட்டுலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஸ்டஃப் பண்ணி ஒரு த்ரீ பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் என் பிளேட்டில். ஸோ அதை வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் பற்றிக்கோங்கன்னா ஆயில் சூடானதுக்கப்புறம் சமோசா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அதில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ரொம்ப வெள்ளையாலாம் எடுத்துடாதீங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருங்க. எல்லாருமே நான் பொதுவாகவே வெங்காய சம்சா, உருளைக்கிழங்கு போட்ட சம்சா நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இது ஒரு புதுசான டிஷ்ஷு, வாழைப்பூ சம்சா. கேட்கும்போதே உங்களுக்கு சில பிள்ளைங்களுக்கு வந்து வாழைப்பூலாம் பிடிக்காமல் சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள்
சமோசா ஷேப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அவங்களே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தி ஃபுட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு. நல்லா ஆயிலில் வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் எடுத்துடுங்க. ஏன்னா அந்த ஓரங்கள் கேப் விழுந்துருந்தால் ஆயில் இருக்கும். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாமே ஆயில் ஃபில்டர் ஆகிடுச்சு. நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலேன் பிளேட்டில். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சம்சா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா புதினா சட்னி தாங்க செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் நான் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் புதினா சட்னியோட சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள். தேங்க்யூ.